வணக்கம். நிறைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பயில்வான் அடிச்சிட்டிங்களா, ஏன் பயில்வான் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சித்ராவினுடைய மரணத்தை பற்றி நான் பேசினேன், அதுக்கு முன்னாடி சாத்தான்குளத்தை பற்றி பேசினேன், கருப்பர் கூட்டத்தினுடைய அந்த அவதூறு பேச்சுகளை பற்றி பேசினேன், தொடர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்கள் குறித்து அதிகம் பேசுகிறேன், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சித்ராவினுடைய மரணத்தை பற்றி நான் பேசினதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசலை. இந்த ரங்கநாதன், அவன் பேர் பயில்வான் சொல்கிறது கூட எனக்கு வாய் கூசுது. அப்படிப்பட்டவர் வந்து சித்ராவினுடைய கணவர் ரேகாவின் முன்னாள் காதலன் அப்படின்னு பேசியிருந்தார். அதுக்கு நானும் அவரும் வந்து அண்ணா நகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நடுவர்களாக முக்கிய சிறப்பு விருந்தினர்களாக போனப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் அவனை போய் என்னோட முன்னாள் காதலன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் விஷய தெரிஞ்சே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னார், அப்படியா, நீங்கள் தானே அது, அப்படியா, எனக்கு தெரியாது, சரி நம்ம மாற்றிக்கலாம், நமக்கு என்னங்க காசு வருது, அதை வச்சு சாப்பிட்றோம், அதனால யாரோ நாலு பேர் பார்க்குறாங்க அப்படின்னு, இந்த காசை வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமேன்னு இதே ஜென்யூன் இதே குரலோடு நான் பேசிட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் நான் நடித்த இரவிநிழல் திரைப்படம் நல்லா ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக தான் பேசியிருந்தார். அதில் ஒருத்தர் கீழே வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பயில்வான் சார், நீங்கள் இந்த தொகுப்பில் ஒரு இடத்துல கூட ரேகா நாயர் பற்றி அவர் நடிப்பை பற்றி கூறவில்லையே, ஏன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இந்த உத்தம புருஷன் உடனடியாக அதுக்கு பயில் அது என்ன பதில் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரேகா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, இதுக்கு துணிச்சல் வேணும், இதெல்லாம் சொல்லிட்டு ரேகா நாயர் யாருன்னு கேட்டால், சித்ராவினுடைய தோழி, சித்ரா என்னுடைய நெருங்கிய தோழியோ தோழியோ, நாங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கிறோம்னு யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்தோம், அவளை பற்றி எனக்கு தெரிஞ்ச உண்மையான விஷயங்கள் தான் நான் சொன்னேன். தெரியாமல் இருந்திருந்தால் அதை பற்றி தப்பான விஷயங்கள் இப்படி ஒரு கொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக நான் இதை முன்னோடியாக எடுத்து நான் சொன்னேன். ரெண்டாவது, சித்ரா வீட்டுக்கு போனப்போ ஒயின் ஷாப் மாதிரி ஒரு குட்டி பார் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க அம்மா திறந்து காட்டி வருத்தப்பட்டாங்க, அதை நான் சொன்னேன். அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாத அளவுக்கு நீங்கள் சமூகம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். சித்ரா காண்டம் யூஸ் பண்ணாங்கன்னோ அல்லது சித்ரா வீட்டில் அது இருந்ததுன்னோ நான் எந்த வீடியோலையுமே சொல்லலை. நான் இப்போ சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படி இருக்கிறவளால் மட்டும்தான் இந்த படத்தில் நடிக்க முடியும். ஒரு மார்பை காட்ட சொன்ன உடனே இரண்டு மார்பை, நான் ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு சார், இது மட்டுமா இப்படி மட்டுமா, இந்த ஹேர்ஸ்டைல் இப்படி போடலாமா இப்படி போடலாமாங்கிறது ஒரு நடிகையா அல்லது ஒரு கலைஞையாக வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தானே. கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி பல நடிகைகளை பற்றி பேசுகிறதாக எல்லாரும் சொன்னாங்க, நானும் சில இடங்களில் கேட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று அந்த இப்படி நடந்துச்சு, இதை நான் விட்டுட்டேன். நான் அப்போவே வந்து அந்த வீடியோ பார்த்த உடனே நான் என்னுடைய சமூக வலைதளமான முகநூலில் ஒரு பதிவு போட்டேன், நான் தான் பயில்வானை வச்சுருக்கேன், இனிதான் அதனுடைய வீடியோ காணொளி விரைவில்னு போட்டு விட்டேன். நிச்சயமாக நான் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பயில்வானை சந்தித்து நேருக்கு நேர் கேட்கணும்னு நினச்சது உண்மை. ஆனால் எதேர்ச்சியாக அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முதல் நாள் எங்களுடைய சக்ஸஸ் மீட் அண்டு என்ன சொல்ற ஃபேன்ஸ் மீட் நடந்தது. நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. ரன்னிங் போகிறேன்னா என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய திருவான்மியூர் பீச்சில் நடந்துட்டு இருந்தேன். அவருடைய துரதிருஷ்டமா என்னுடைய அதிர்ஷ்டமானு தெரியல, எதேர்ச்சியாக அவர் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து பட்டார். நான் அவர்கிட்ட ஜென்யூனாக கேட்டேன், படத்தை பற்றி இவ்வளோ நல்லா பேசிட்டு ரேகா நாயர் இப்படி கூவி வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, இப்படி எல்லாமா பேசுவாங்க, உங்களுக்கு சித்ராவோட மேட்ரு என்னன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் சித்ராவோடைய புருஷன் யாருன்னு தெரியுமா, ஒன்றுமே ஓ நீ தான் ரேகா நாயரா, இதுக்கு முன்னாடி மேடையில் பார்த்துருக்காரு, நேருக்கு நேர் பேசியிருக்காரு, இப்போ அவர் என்ன சொல்றாரு, கருப்பாக ஒன்று வந்து நின்றுச்சு அதான் ரேகா நாயர் அப்படின்னு. கருப்பாக நின்னா வெள்ளையா நின்று இவருக்கு அடையாளம் தெரியாதோ, அவருக்கு பின்னாடி வந்து என் ஃபோட்டோ வச்சு அவ்வளோ பெருசாக வீடியோ பேசினவருக்கு இது தெரியாது. இப்போ படத்தில் நிர்வாணம் மறை நிர்வாணம், தமிழக மக்கள் மட்டுமில்ல பிரான்ஸில் பார்த்துருக்காங்க, உலகமெங்கும் இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆன ஏரியாவில் எல்லோருமே பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம் மாவட்டம் நாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. அப்போது பயில்வானோட வார்த்தை வந்து என்னென்னா, நிர்வாணமாக நடிச்சிருக்கு. என்ன நிர்வாணமாக பார்த்தீங்க, இதை பார்க்குற உங்ககிட்ட கேட்குறேன், அதில் நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ அல்லது மார்பை முழுமையாக தெரியும்படி ஏதாவது ஒரு காட்சி இருக்கா?
சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் முன்னில கொண்டு வந்து வச்சு இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குது, இது குறையணும், இப்படியான உலகம் ஒன்று இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு படம் எடுத்தா அந்த படத்தை இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி கொண்டாடும் போது இவர் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை விடுறாரு. அப்ப நான் கேட்டேன், நிர்வாணம்னா உனக்கு என்ன தெரியுமா, வா காட்டுறேன் அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவது, நான் அப்படியே நடிச்சிருந்தா கூட, நான் நடிச்சிருந்தா அதை கேட்கறதுக்கு என் அப்பா, என் அம்மா, என் வீட்டுக்காரர், என் பிள்ளைகளுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. அவர் யாரு? நான் திரை விமர்சகர். திரை விமர்சகர்னா திரை விமர்சனத்தை முழுமையாக படத்தை பார்த்து தெளிவோட பேசணும். என்ன வேணாலும் பேச, ஒருத்தர் என்ன நான் நீ இல்லைங்கிறான், ஒருத்தர் என்னன்னா நிர்வாணங்கிறான். அப்ப இவங்களுக்கெல்லாம் அதோடைய கருத்தோ அல்லது அறிவோ இல்லாம இப்படி அப்பட்டமா அறவேக்காடா பேசும்போது கோபம் வருமா வராதா? ரெண்டாவது, ஒரு பெண்ணையா ஒரு ஆணையா அவதூறா பேசுறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நேரடியா பார்த்து நீ கேளு, ஏமா நீ இப்படி பண்ற, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டனே அப்படின்ட்டு அதெல்லாம் பேசுறதுல. அவன் பொண்ணு என்ன பண்றான்னு சொல்றதுக்கே அவரால் வீடியோ போட முடியல. அவர் பொண்டாடி என்ன பண்றாருன்னு ஏன் வீடியோ போட முடியல? இவ்வளவு வயசாகி சினிமா துறையில இருந்து காவல்துறையில இருந்ததாக சொல்லக்கூடிய அந்த ரங்கநாதனுக்கு சரியான சிந்தனை இல்ல, சுயநினைவு இல்ல, என்னை பார்த்து என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் என்னை யாருனே தெரியலங்கிற அப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒருத்த இப்ப ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறீங்களே மிஸ்டர் ரங்கநாதன், நீங்க கேட்டிருக்கிறீங்க செருப்படுத்தா கையை முறுக்கி இருப்பேன். அப்ப என்ன மணி ஆடிட்டா நின்றுட்டு இருந்தீங்க? நான் போய் வந்து நின்றுட்டு இருக்கும்போது நேரடியா நின்னு கேட்கும் போது பதில் இல்ல, நாலு சவத்துக்குள்ள என்ன வேணாலும் பேசலாங்கிற முடிவா? தைரியமானவனா இருந்திருந்தா நான் நேருக்கு நேர் வந்து கேட்டப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போலாம், போலீஸ் ஸ்டேஷன் போலாம், பார்த்திபன் கிட்ட போலாம். பார்த்திபன் சார் படம் எடுத்து நடிச்சு அது ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. இதுல எந்த இடத்துலயுமே அவருக்கு கெட்ட பேரும் கிடையாது, எனக்கு கெட்ட பேரும் கிடையாது, கதைக்கு ஒரு கெட்ட பேரும் கிடையாது. அதை நீதான் வந்து இப்படி வந்து அசிங்கமா பேசிக்கிட்டு நடக்கிற. ஆக நீ இனியும் தொடர்ந்து பெண்களை குறித்து, குறிப்பா என்னை குறித்து பேசினால் இதற்கு சட்டப்பணியாளர் நடவடிக்கை கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்துருக்கேன், சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கேன். இனியும் போச்சுன்னா வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். எல்லாரும் வாயில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் நேர்ல வந்து நான் யாருன்னு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறமும் காட்டணும்னா பெருமளவுல இது அசிங்கப்படுத்துவேன், அசிங்கப்படுத்தியே தீருவேன். தைரியமான ஆம்பளையா இருந்தா நேரா வந்தப்ப நீ கேட்டிருக்கணும். நீ நிர்வாணமா நடிச்ச, என்ன நிர்வாணமா நடிச்ச, எதை நீ பார்த்த நிர்வாணத்துல? நிர்வாணம்னா என்ன? ஒரு கதையை முழுசா புரிஞ்சுக்க தெரியாத நீ திரை விமர்சகன் சொல்றதுக்கு வெக்கப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும். மத்தவங்கள மாதிரி கேஸ் கொடுத்துட்டு சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருப்பா ரேகான் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி பத்திரிக்கையாளர் தொடர்ந்து சொல்றேன், ஒரு சேனல்ல அல்லது ஒருத்தர் ஒரு இடத்துல தப்பு செஞ்சார்னா அந்த தவறு சரியா தவறானு சிந்திக்க கூடிய அறிவு உள்ளவனுக்கு பேர் தான் மனுஷன், அதுதான் ஆறறிவு. அப்படி அது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசும் ரங்கநாதன் ரங்கநாதன் போட்டு அதே சேனல்ல உட்காந்து நீங்க வந்து பேட்டி எடுத்திருக்கிறீங்க. எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் இது. அப்போ தவறு செய்தவனை இங்க தட்டி கேட்ட அவனுக்கும் இங்க பாதுகாப்பு. மக்களோட மனசுல நான் சாத்தான் குலத்தை பத்தி பேசினது யாருக்கும் தெரியாது, மூட குலத்தை பத்தி பேசினது யாருக்கும் தெரியாது, பெரியாரை பற்றி நீங்க பேசும்போது நான் பேசினது யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க கேக்குறது என்னது, சித்ரா பத்தி நீங்க அவதூறு. சித்ரா பத்தி என்ன அவதூறு பேசினாங்க? நான் சொல்லலைன்னா இது கொலைன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப நாட்டுல ஒவ்வொரு நடிகைகளும் ஒவ்வொரு பொண்ணும் ஏன் இப்ப நடந்துச்சு, கள்ளக்குறிச்சியில நடந்து இதெல்லாம் எப்படி வெளியே வரும்? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க ஏன் பேசல, ஏன் பேசலன்னு கேக்குறீங்களா? நான் பேசுறேன்ல, பேசுறது மட்டும் இல்லங்க, நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நின்னு ஏன் கேள்வி கேட்கறேன். கமிஷனர் ஆபீஸ் எனக்கு வீட்டுக்கு போற மாதிரி ஆயிப்போச்சு. நாலு நாளைக்கு ஒருக்கா ஏன் சார் இது நடக்குது, ஏன் சார் இது நடக்குது, ஏன் சார் இது நடக்குதுன்னு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி செயலாலும் என்னுடைய எழுத்தாலும் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இது இறுதியா இருக்கட்டும், இதுக்கு மேலையும் நீங்க பண்ணினீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலினா உயிரை துச்சமா நினைச்சு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, கட் பண்ணடா இதையே அனுப்புவேன் எல்லாத்துக்கும்.